Hi guys, welcome to Mrs. Vijay Kitchen. இன்றைக்கி நம்ம அத்தோன்ற ஒரு பர்மா ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். இது நூடுல்ஸை வச்சு செய்கிற ஃபுட்டு. இதை வேக வைக்கிற மாதிரி கடையில் நூடுல்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி நூடுல்ஸை வாங்கிக்கோங்க. வேக வச்சு செய்கிற மெனு இது. ஸோ இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கிக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதன் தாராளமாக ஒரு 3-4 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு பேக்கெட் நூடுல்ஸு. இதை நம்ம நல்லா சுடு தண்ணி தண்ணியை காய வச்சு சூடு பண்ணி இதை போட்டு எடுக்க போகிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், அதுக்கு மேலே வேக விட வேணாம், குழஞ்சிரும். அடுத்து பூண்டு நான் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4-5 பூண்டு. இது நான் ஒரு சின்ன வெங்காயம், இதில் ஒரு 7-8 வரமிளகாய். இது காரம் தான் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா பொறிச்சுக்கோங்க. அப்புறம் வரமிளகாவை ஜஸ்ட்டு வாட்டி எடுத்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் செய்ய போகிறோம். நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம் அந்த ரெட் சில்லியை மட்டும், சரிங்களா? இதில் காரம் தான் ரொம்ப முக்கியம். புளிக்கரைசல், புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸு, லெமன் ஒரு லெமன், உப்பு போட்ட நல்ல தண்ணி, பொட்டுக்கடலை பவுடர், கேரட்டு துருவி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், முட்டைக்கோஸ். இதுக்கு எதுக்குமே அளவு தேவை கிடையாது, உங்கள் இஷ்டம்தான். இதுக்கு முன்னாடி வாழைத்தண்டை சூப்பு வைக்க போகிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வாழைத்தண்டை எடுத்து வச்சுருக்கேன். இது பேஜோ எனக்கு கிடைக்கல, நான் வந்து எல்லையில தான் வாங்கி வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை சுடுதண்ணியை நல்லா தண்ணியை காய வச்சு அதில் போட போகிறோம். நான் அடுப்பில் தண்ணி காய வச்சுருக்கேன், ஆல்மோஸ்ட்டு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நூடுல்ஸை நான் உள்ளே போட போகிறேன். 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் விடாதீங்க, குழஞ்சிரும். இது குழையக்கூடாது, நம்மளுக்கு உதிரி உதிரியாக வேணும். ஸோ இது உதிரி உதிரியாக வேணுன்றதுக்காண்டி நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றுறீங்கன்னா நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றுனீங்கன்னா உதிரி உதிரியாக கிடைக்கும். இதுக்கு இடையில் நான் அந்த அடுப்பில் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம், வரமிளகாய் அதெல்லாம். இந்த பாருங்கள் கொதி வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அதுக்குள்ளே நம்ம அதை செஞ்சிடலாம். அடுப்பில் நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சோடனே பூண்டை அதில் போட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு பொறிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம நல்லா இதை வறுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக இது வரணும், வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு வரமிளகாவை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வரமிளகாவை நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். வரமிளகாய் வறுத்து எடுத்த பிறகு வெங்காயத்தை போட்டு நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வாட்டணும் வெங்காயம். நம்ம இப்போ நூடுல்ஸை பார்ப்போம். நூடுல்ஸ் 5 நிமிஷம் ஆயிருக்கும், நல்லாவே வெந்திருக்கும். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா வடித்து தண்ணியை வடித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கிண்ணத்தில் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். நம்மளுக்கு இப்போ வெங்காயம் அந்த வறுத்து எண்ணெய் பூண்டு வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாம் வறுத்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த மிச்சம் இருக்க எண்ணெயை இந்த நூடுல்ஸில் போடணும். நம்மளுக்கு வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயத்தை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மீதி எண்ணெயை நூடுல்ஸில் ஊற்றிடலாம். நான் இதுக்கு இடையில் அடுப்பில் முட்டை ரெடி பண்ணணும். இது நான்வெஜ்ஜாகவும் நீங்கள் ரெண்டு பண்ணலாம், வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு. ஸோ வெஜ்ஜுனால் முட்டை போட வேணாம், நான்வெஜ்ஜுனால் முட்டை போட்டுக்கோங்க. ஸ்கிராம்பிள் எக்கு மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் ஒருவேளை முழு முட்டையை வெவிச்சு கூட அதில் வச்சு ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இதையும் ஒரு கிண்ணத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸுக்கு வரமிளகாவை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றலை, எண்ணெய் இருந்தனால இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். சாரி, இதை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். அடுத்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் அடுப்பில். வாழைத்தண்டு சூப்பு செய்ய போகிறோம். நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு ஸ்பூன்
சீரகமும் சோம்பும் நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த பொடி அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சோண்டு போதுங்க, மீதி நம்ம நூடுல்ஸ்க்கு போடணும். இப்போ வாழைத்தண்டை ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். தண்ணி நிறைய ஊற்றி ஒரு கப் தண்ணி ஊற்றுங்க சூப்புக்கு. நல்லா இது வெந்து வரணும், கொதி வரணும். தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஒரு கப் தண்ணி ஊற்றுங்க, நல்லா வேக விடுங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் தேவைன்னா கூட நிறைய ஊற்றிக்கோங்க தண்ணி. நம்மளுக்கு இது வேகணும். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறேன். இதுக்கு இடையில் நம்ம நூடுல்ஸை கீழே வச்சு தான் கலக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸை கொட்டுறேன். நூடுல்ஸை நல்லா கெட்டியாக இருக்குல்லையே, அதனால் பொல பொலன்னு ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொல பொலன்னு நம்மளுக்கு வரணும். வெங்காயம் பொறிச்சு வச்சிருந்தோம்லையே, அந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குமே அளவு இல்லை. உங்களுக்கு எது ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். பூண்டு, இந்த பூண்டும் வெங்காயம் தான் இதுக்கு நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். பொட்டுக்கடலை பவுடர் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி போடுறேன். சும்மா உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு ஊற வச்ச தண்ணி, உப்பு தண்ணி. லெமன், ஒரு முழு லெமன் ஊற்றுறேன். நெல்லிக்க அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. இந்த ஸ்டேஜில் முட்டைக்கோஸ், கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் நிறைய போட்டுக்கிறதுனால போட்டுக்கோங்க. கேரட் தேவையில்லை, ஆனால் நான் கேரட் ஆட் பண்ணுறேன். வெங்காயம், உங்களுக்கு கேரட் பிடிக்காதுன்னா நீங்கள் போடாதீங்க. நான் சும்மா எனக்கு பிடிக்குன்றனால கேரட் போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு நல்லா இதை கலக்கிக்கோங்க. நல்லா கை வச்சு தான் இதை பிசையணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கை வச்சு பிசைங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலக்கிட்டீங்க. இந்த ஸ்டேஜில் இந்த பேஜோன்னு சொல்கிற அடை, தட்டடை இருக்கு இல்லையா, அந்த தட்டடை எல்லடைன்னு சொல்லுவாங்க, தட்டடைன்னு சொல்லுவாங்க. இது என்ன வேணாலும் சொல்லலாம். நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். அதை போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இது வரைக்கும் இது வெஜ்ஜில் தான் இருக்குது, ஸோ நம்ம எக்கு சேர்க்கலை. அதனால் நான் ஒரு கிண்ணத்தில் வெஜ்ஜு எடுத்து வச்சுக்கிறேன். நான்வெஜ் பிடிக்கும்னா முட்டை சேர்ப்போம் இல்லையா, அதான் நான்வெஜ்ஜு. வெஜ்ஜு பிடிக்கும்னா நீங்கள் வெஜ்ஜாகவே நார்மலாக சாப்பிட்லாம். வாழைத்தண்டை சூப்பை இது மேலே ஊற்றி நான் ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் வெஜ்ஜுக்கு. இப்போ இதை நல்லா கலக்கிட்டு முட்டையை போட்டுடலாம். ஸ்க்ராம்பிள் பண்ண எக் இருக்கு இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லாவே. வாழைத்தண்டை சூப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நம்மளுக்கு கொதிவல்ல, ஆனால் வாழைத்தண்டை லைட்டாக வெந்திருக்கு. கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் இது வெந்து கொதி வரத்துக்கு. நம்மளுக்கு இப்போ நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் போடுறேன், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நீங்கள் அடுப்பை தாராளமாக ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டை சூப்பு. இப்போ நம்மளுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் அத்தோ ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டை சூப்போட. இந்த ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.